யாக்கோபின் நிருபம் 3:1 வாசிங்க. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் சகோதரர்களே, அதிக ஆக்கினை அடையாமல் இருப்பதற்காக உங்களில் அநேகர் போதகராயிருக்காமல் இருப்பீர்களாக. எதுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு? காரணம் உண்டு. ஆனா இனி நமக்கு கலப்பையில கை வச்சு பின்னாடி திரும்பி பார்க்க கூடாதுன்னு இருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கலப்பையில கை வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தாலும் எங்கதான் போக முடியாது? பரலோகம் போக முடியாது. அப்ப நம்ம எல்லாரும் யாருதான்? ஊழியக்காரர்கள். வந்துட்டோம், கலப்பையில கை வச்சுட்டோம், ஏனி என்ன செய்ய முடியாது? ஐயோ, எனக்கு நீ வேணாம், ரொம்ப கஷ்டமா இருந்து பின்னாடி போக முடியாது. அப்போ ஊழியக்காரங்களுக்கு மற்றவங்களை காட்டில என்ன கூடுதலா இருக்கு? ஆக்கின. எதுக்கு, யாருக்கு இந்த ஆக்கின? ஆத்மீக பாரம் இல்லாம காணப்பட மாதிரி. வேற யாருக்கு? ஆண்டவர் சும்மா குறை சொல்றவர் இல்ல. சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? அறுவடை மிகுதியா வேலைகள் குறைவா இருக்குன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது வேலைக்காரங்க தான் அதிகமா தேவை, ஊழியக்காரங்க அதிகமா தேவை. அப்படி சொல்லியும் ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு? ஊழியத்துக்குன்னு வந்த அநேகருக்குடைய குணம் எப்படி? யோனாவின் குணம். ஆத்ம பாரமே இல்லாத ஒரு கெட்ட இருதயம், கட்டியான இருதயம், கல்லான இருதயமுடைய ஒரு மனுஷன். யோனா 3:4-5 வசனங்களே வாசிங்கள். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். என்ன சொல்றாரு? வெறும் 40 நாள். 40 நாள்ல அந்த ஒட்டுமொத்த நாடே கவிழ்க்கப்பட்டு போ, அப்புறம் நீங்க எல்லாருமே அழிக்கப்பட்டு போவீங்க. அவர் இந்த எச்சரிக்கிறாரு, ஆத்ம பாரத்தோட எச்சரிக்கிறாரா? இல்ல, வேண்டா வெறுப்போட எச்சரிக்கிறாரு. நீங்க என்ன செய்வீங்க? போட்டுட்டாங்களேன்னு சொல்லி கடமைக்கா பிரசங்கம் பண்றீங்க, அது ரொம்ப கேடு. நான் இதை ஏன் சொல்றேன்? இவர் பிரசங்கம் தானே பண்ணார், இது எப்படி வேண்டாம் வெறுப்பு? இனி இவருடைய வசனங்களை தெரியும். ஜனங்களை எச்சரிக்கிறார், ஜனங்களை தப்புறதுக்கு நல்லா பிரயாசப்பட்டது போல தான் இருக்கும். ஆனா இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? அவங்க மனம் திரும்புறதை விரும்பாத இருதயம். 5 வசனம். அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுத்தி கொண்டார்கள். பாருங்க, ஆண்டவர் கிரியை யாரை கொண்டு செய்வார்? அதான் முக்கியமான காரியம். நீங்க யோனோவா இருக்கலாம், ஆனா எந்த பிரயோஜனமுமே கிடையாது. யோனாவுக்கு ஆத்ம பாரமே கிடையாது. ஆனா யோனாவுக்கு மறு உயிர் கொடுத்தனால அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டாம் வெறுப்போடு பிரசங்கம் பண்றார். அந்த பிரசங்கத்தையும் கேட்டு ஆண்டவர் என்னதான் செய்வாரு? அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இப்ப ஆண்டவர் நினைச்சிட்டாரு, அவங்களை மன்னிச்சிட்டாரு, அழிவை மாத்திட்டாரு. தொடர்ந்து வாசிங்க, 5வது வசனம் வரங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. இறுதியத்தை பாருங்க, இங்க எப்படி கடும் கோபம்! டே மனுஷன், உனக்கே உயிர் பிச்சை கிடைச்சிருக்கு, உங்களுக்கே உயிர் பிச்சை கிடைச்சிருக்கு. ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக இருக்கிறது பாக்கியம், அதையெல்லாம் மறந்துட்டோம். கடும் கோபம் யார்கிட்ட? அடி வாங்கின தப்புவோமோ நம்ம? அந்த இறுதியங்களை பாருங்க, ரொம்ப மோசம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் இந்த தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு கெட்ட இறுதியம் பாருங்க. ஏன் மனுஷ ஒரு 120,000 ஜனங்கள் தப்பி இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படல, என் உயிரை எடுத்துக்கிடும். அதுக்கு அப்பமே சாவலாமே, எங்க அந்த மீனுக்குள்ள இருக்கும் போது சாவலாமே? அப்ப மட்டும் ஆண்டவரே விடுவியும், நான் உயிரோடு இருக்கிறதே பார்க்கலாம் சாகிறது நலமா இருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்தில் இருந்து ஊழியக்காரங்க எத்தனை எரிச்சல் இருக்கு, பிரசங்கமா எத்தனை எரிச்சல் இருக்கு கண்டுபிடிங்க. ஆண்டவர் கேக்குறாரு, ஊழியக்காரனா பிரசங்கியாரா இருக்கிற உனக்குள்ள எரிச்சல் நல்லதா? அப்ப அது என்னென்ன காரியம், என்னென்ன காரியம், என்னென்ன காரியம் கண்டுபிடிங்க, அது அகற்றுங்க, எரிச்சல் இருக்கு. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். அந்த இறுதி எவ்வளவு கெட்டதா இருக்கு பாருங்க. 11வது வசனம் வாசிங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும்
அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினைவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். பாருங்க, இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த நினைவைக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அவங்களுக்குள்ள ஆத்மீகம் இருக்கு, நரகம் எல்லாருக்குமே தான், போனா நித்தி நித்திய காலம் இருப்பாங்க, பரிதபிக்கிறார். அப்ப ஊழியக்காரங்களுக்கு நமக்குள்ள என்ன வேணும்? ஒரு பரந்த இருதயம் வேணும், நரகத்துக்கு யாருமே போயிடக்கூடாது, அதான் முக்கியம்.